ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். என்னென்னா வந்து முட்டை வச்சு ஈஸியாக ஒரு சைட் டிஷ். ஸோ ரைஸுக்கு நீங்கள் தொட்டுக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி தோசை இதுக்கு வேணாலும். முட்டை ஆம்லெட் கறி, ஆம்லெட் கறி அப்படின்னு. ஸோ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை அரைச்சிடலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் வெங்காயத்தையும் போட்டுட்டு தக்காளியும் போட்டுடலாம். இதை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இதிலே நான் கொஞ்சம் மசாலா பொடியும் போட்டு அரைச்சிட போகிறேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் நீங்கள் தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, அப்புறம் கரம் மசாலா பொடி, அப்புறம் ஜீரக பொடி. ஸோ உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. இதை வந்து இப்போ நைஸாக அரைச்சிடலாம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு அரைச்சதை பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கோஸாக தான் அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக ஸ்மூத்தாக தண்ணி ஊற்றி அரைக்கலை. ஸோ பல்ஸ் மாதிரி அந்த மிக்சியில் வந்து இப்படி விட்டு விட்டு அரைப்போம்ல, அது மாதிரி அரைச்சிருக்கேன். அதனால வந்து இது கொஞ்சம் கோஸாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வதக்கும் போது கொஞ்சம் கோஸாக டெக்ஸ்சர் இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால. ஸோ இப்போ இதை வந்து நம்ம வதக்கிடலாம். ஸோ அதுக்கிடையில் நான் வந்து நான் எக்கு வச்சுருக்கேன். இந்த எக்கில் வந்து கொஞ்சம் சால்ட்டும் பெப்பரும் மட்டும்தான் போட போகிறேன். ஸோ இந்த எக்கில் சால்ட்டும் பெப்பரும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இதை வந்து அப்படியே ஆம்லெட் மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஒரு பேனை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் ஆயில் விடலாம். ஸோ ரொம்பலாம் இல்லை, ஒரு டீஸ்பூன் ஆயில் தான். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஆம்லெட் பண்ணிடலாம். ஸோ எக்கை ஃபுல்லாக ஊற்றிட்டேன். இப்போ இது வந்து கொஞ்சம் குக் ஆனவுன்னா நம்ம அப்படியே ஃப்ளிப் பண்ணி ரோல் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணி இப்படி ரோல் மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஆம்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போறேன். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு, இதில் ஆயில் ஊற்றிடலாம். நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆனோன்னா நம்ம மசாலா பொடியெல்லாம் போட போகிறோம். இதில் வந்து நான் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நம்ம கரம் மசாலா பாக்ஸில் இருந்து கொஞ்சோண்டு சோம்பு வாசனைக்கு வேண்டிதான், பட்டை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், சி 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஜஸ்ட் வந்து நம்ம வாசனைக்கு மட்டும் போடுறோம். இது வந்து ஸோ அந்த ஆயிலிருந்து கொஞ்சம் நல்ல இதாகட்டும், ஃப்ரை ஆகட்டும். அப்போ தான் அந்த ஆயில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர். ஃப்ரை ஆனோடனே நம்ம இந்த அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை போட்டுருவோம். அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஆனியன் பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம வந்து நான் அவ்வளோ ஈஸின்னு சொன்னது இதனால தான், ஏன்னா வந்து நம்ம எல்லா பொடியுமே ஆனியன்லேயே அரைச்சிட்டோம், போட்டு அரைச்சி விட்டோம். அதுவும் இல்லாமல் பல்ஸ் பண்ணதுனால அந்த டெக்ஸ்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, அது அப்படி சாப் பண்ண மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்கும், நல்லாயிருக்கும். சிலது சில ஆனியன் பெருசாக இருக்கும், சிலது வந்து குட்டியாக இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து ஒரு 5 நிமிஷமாவது நம்ம ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த பச்சை வாடை எல்லாமே போகும். அதனால் இதை வந்து 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 2 நிமிஷம் நான் இதை வதக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நான் வந்து வேக வைக்க போகிறேன். மூடி போட்டுட்டு ஒரு இடையில இடையில எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறேன், ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால் டக்குன்னு வேகும், மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா. ஸோ அது வேகட்டும். ஸோ அது வேகிற கேப்பில் நான் வந்து இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆம்லெட்டு, அது ஐயோ
அதை வந்து கட் பண்ணிட போகிறேன் சின்ன சின்ன பீஸாகிட்டு. இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிரேவி ரெடி ஆனோடனே இதை போட்டு கொதிக்க வைக்க போகிறோம். இது வந்து நான் யூஸ்வலாக வந்து நம்ம ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதை ஸ்ட்ரிப்பு மாதிரி தான் கட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம போடுறது வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பன்னீர் மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. அதனால தான் நான் இந்த ரோல் மாதிரி பண்ணேன். ஸோ இது வந்து இப்போ நம்ம அது வெந்தவுடனே இதை போட்டுடலாம். ஸோ இடையில இடையில எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அது உங்களுக்கு ஸ்மெல் பண்ணும்போதே தெரியும் அந்த பச்சை வடை போயிட்டா இல்லையா அப்படின்னு. ஸோ அது மிக்ஸ் ஆகட்டும், சி குக் ஆகட்டும். ஸோ பக்கத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பால் காய்ச்சிட்ருக்கேன். எதுக்குன்னா ஒரு வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு ரெசிபி பண்ணிகிட்ருக்கேன், ட்ரைஃபுல் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சம்டைம்ஸ் இந்த விளாகை இந்த ரெசிபி வீடியோ பார்த்துருக்கலாம், இல்லைன்னா அந்த வீடியோ கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா எது ஃபஸ்ட்டு போட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கு தான் பால் வந்து கஸ்டர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ சரியான ஒரு ரெசிபி சாக்லேட் செரி ட்ரைஃபுல் அப்படின்னு. ஸோ இது குக் ஆகட்டும், குக் ஆகிட்டு காணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் வந்து செப்பரேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைமில் கிரேவிக்கு தக்கன நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காவோ தின்னாவோ எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து டேஸ்ட்டுக்கு தக்கன நம்ம சால்ட் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சுகர். ஸோ எப்பவும் சொன்ன மாதிரி தக்காளி உள்ள டிஷ்லெல்லாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் சுகர் போடுவேன். அதுதான் என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், ஏன்னா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு வேண்டி. அப்புறம் சால்ட் வந்து தேவைக்கு தக்கன. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டுற போகிறேன். மூடி போட்டு அது கொதிக்கட்டும் நல்லா. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து கிரேவி பார்த்திங்கன்னா மேலே வந்து ஆயில் வந்துட்டுல இந்த டைமில் நம்ம அந்த எக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் போட்டுடலாம். மகன் மேலே இருக்கு. ஸோ எக்கை போட்டுட்டு ஆமாம் அவளுக்கு நீ ஹாஃப் டே தான். ஓகே ஸோ அவ்வளோதான். எக்கு போட்டுட்டு நம்ம கொதிக்கலாம் விட வேண்டாம் ரொம்ப, ஏன்னா வந்து பிறகு எக்கு வந்து அந்த ஓவராக குக் ஆகிடும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி குக் பண்ணதுனால இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஸோ காற்றுல தன்னாலேயே அடுப்பு ஆஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே அவ்வளோதான். கொத்தமல்லி கீரை இருந்தால் கொத்தமல்லி கீரை போட்டுக்கோங்க. ஸோ எக் கறி, எக் ஆம்லெட் கறி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ரெடி ஆயிடுச்சு, நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். ஜூம் பண்ணாத. ஸோ அம்மா வந்திருக்காங்க, அவங்களுக்கு சவுண்டு கேட்டாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் நல்லாயிருக்கும், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் லன்ச் வந்து பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நான் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கலை, பட் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு பேர் வந்து பொத்திச்சோறுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கேரளா ஸ்டைல், அதுக்கு வந்து நான் என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இது வந்து எக் ஆம்லெட்டு, வெண்டைக்காய் பொரியல் மாதிரி தேங்காய் போட்டு, மட்டா ரைஸ், அது வந்து தேங்காய் சம்மந்தி, அப்புறம் மோர், அது வந்து ஒரு பாட்டிலில் வச்சுருக்கேன், ஊறுகாய், இது வந்து நெத்திலி மீன் குழம்பு, அப்புறம் நெத்திலி ஃப்ரை. ஸோ வாழை இலையை வந்து தீயில் வந்து சுட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வச்சு எல்லாத்தையும் ரேப் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை ரேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். நான் அந்த ஃபிஷ் ஃப்ரையையும் ஊறுகாயையும் இந்த மாதிரி ஒரு சின்ன பார்சலில் பண்ணிவிட்டு ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து, எங்கிட்ட ஒரு இலை மாதிரி இல்லை அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ள இலை எல்லாமே பெருசு கிழிஞ்சு கிழிஞ்சு இருந்துச்சு. ஸோ நியூஸ் பேப்பரை விரிச்சிட்டு அதுக்கு மேலே இலையை வச்சுட்டேன். இப்போ இதில் ரைஸை வச்சிட வேண்டியதான். ரைஸ் வச்சு துவரன், அந்த வெண்டைக்காய், இது சம்மந்தி, ஆம்லெட்டு, இதில் வந்து ஃபிஷ்ஷும் பிக்குலும் வச்சுட்டேன். இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த பொதிச்சோரை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பொத்திச்சோறுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். சதீஷ் வந்து இதுக்கு பேர் பொத்திச்சோறு கிடையாது, இதுக்கு பேர் பொதிச்சோறு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் மாற்றி சொல்லிட்டேன், அதனால் இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து காலையில் பண்ணிட்டு சாயங்காலம் சாப்பிட்டா கூட இது ஒன்றுமே ஆகாது, அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம வாழை இலையில் மடக்கி இருக்கிறதுனால. ஸோ பொதிச்சோறு
இதுதான். நான் இதை வந்து தனியாக உங்களுக்கு ஒரு நாள் வீடியோ வாட்டி எடுத்து போடுறேன். வேணும்னா கமெண்டில் கொடுங்க. இந்த ரெசிபிஸ் எல்லாமே வந்து வீடியோ மாதிரி வேணும் அப்படின்னா கமெண்டில் கொடுங்க. என்னது மகி, என்னது என்னதுமா பார்த்த? அங்கே ஒரு பட்டர்ஃப்ளை வந்துச்சு. என்னாச்சு என்னாச்சு? ஐயோ என்னமா வந்துச்சு அங்க? ஆ என்னாச்சு, என்னது பார்த்த? மூக்கில் என்னது, மூக்கில் என்னது, ஏதா பட்டுட்டா? பட்டர்ஃப்ளை பட்டுட்டா? ஐயோ ஐயோ என்னாச்சு என்னாச்சுமா? ட்ராமா குயினை பார்த்தீங்களா? உண்மையிலே இவ சரியான ட்ராமா குயினுங்க. இவ்வளோ ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். உங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அவளுக்கு தெரியும் நான் அவளை வீடியோ எடுத்துட்ருக்கேன்னு. அண்ணன் அவளுக்கு அது என்னதுடா குட்டிமா? மகி என்னெல்லாம் பண்ணுங்க நீ. ஆ மகி, நீ அம்மாக்கு வீடியோக்கு வேண்டி என்னெல்லாம் பண்ணுங்க. மகி இது என்ன பண்ணும்? இந்த குட்டி பறவை என்ன பண்ணும்? இந்த குட்டி பறவை என்ன பண்ணும்? இங்க பாரு. ஸோ இந்த பாட்டில் நான் மகா கொண்டு வாங்கினேன்ல, ஸோ அதே மாதிரி மகி மகா மகி வந்து மகாக்கு பாட்டிலே எடுத்து குடிச்சிட்டே இருந்தான், அதனால் மகி கொண்டு வாங்கிட்டேன். அடுதானே? ஆமாம் சொல்லு. சரி, எல்லாத்துக்கும் ஒரு ஹாய் சொல்லிடு. சரி, அப்புறம் பாய் சொல்லிடு. ஃப்ளைங் கிஸ் கொடுத்துரு. கண்ணடிச்சிரு. கண்ணு எப்படி அடிப்ப? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, ஹாப்பி சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் கிளீனிங் டே. செல்லத்தா தாரேன், ஃப்ரிட்ஜில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணுன்றிருந்தேன். இங்கே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ ரொம்ப நாளாக க்ளீன் பண்ணணுன்றிருந்தேன், இன்றைக்கி தான் டைம் கிடச்சிச்சு. ஸோ ஃபுல்லாக தொடச்சாச்சு. நான் எப்படி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுவேன்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக தொடச்சாச்சு. இனி இது எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி வைக்கணும். வச்சுட்டு நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கேயும் நீட்டாக வைப் பண்ணியாச்சு எல்லாத்தையும். கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாகவே கிச்சனுக்கு இது ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணணுன்றிருந்தேன். இப்போ ஃபைனலாக தொடச்சி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நிறைய ஸ்பேஸும் கிடச்சிருக்கு, க்ளீனாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல ஜூஸு அந்த செக்ஷனாக வச்சுருக்கேன்.
இது வந்து பீனட் பட்டர் அந்த மாதிரி ஐட்டம்லாம் இருக்குது. மேலே வந்து சாஸும் பட்டரும் இருக்குது. இங்கே வந்து எக்கு வைக்கிறதுக்கு ட்ரே வச்சுருக்கேன். இதுலேயும் எக்ஸ்ட்ரா காண்டிமெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. இதில் வந்து மிந்தி வந்து புளி பேஸ்ட்டும் தயிரும் அதில் வச்சுருந்தேன், இப்போ இதில் வச்சுட்டேன், ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த சைட் ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், அதில் ஒரு சாஸ் பாட்டில், வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு தீந்துருச்சு மோஸ்ட்டாக வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த சைட் லெஃப்ட் ஓவர்ஸு, இது நான் செஞ்ச டெசர்ட்டு, இனி தான் ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே பார்த்தீங்களா, நோ பேக் கேக் ரோல் செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து தோசை மாவு. ஸோ இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். இனி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க வேண்டியதை வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக்குள்ளே மெனு மட்டும் பிளான் பண்ணோம். ஸோ அவ்வளோதான். அப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து கார்பெட்டு அந்த டிஷ் க்ளீன் பண்ணக்கூடிய அந்த கிளாத் எல்லாத்தையும் போட்டுட்டேன். சதுரு காஞ்சோன்னா காய போட்டுறணும். இப்போ நான் எங்கே போகிறேன்னா அம்மா வீட்டுக்கு போகிறேன். அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். ஸோ அம்மா வீட்டில் போய் முடிஞ்சால் உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். இது வந்து அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய பாத்திரம். ஸோ நாங்கள் இப்போது எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு. பார்த்தாலே தெரியும் இது யாருன்னு பாருங்கள். யார் ரொம்ப நாள் ஆச்சு. நாஞ்சில் பிரேமா சமையல். யார் மக்களே இது? ஸோ மஹி என்ன உட்காந்துருக்கா, பெரியமா என்ன இருக்கா? பெரியமா உங்க சிங்கப்பூர் மலேசியா ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஹாய். அவ முறுக்கு சாப்பிட்டு இருக்கா. அப்புறம் வேற என்ன சொல்லுங்க? போட ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும்? ஒரு வாரம் போட்டிருப்பாங்க நாஞ்சில் பிரேமா சமையல் அப்படின்னு. இந்த ட்ரிப் வீடியோ எல்லாம் போட போறாங்களாம். சரி போடுங்க. நாங்க அப்படி வந்து முடிஞ்சா வ்ளாக கண்டினியூ பண்றேன். நாங்க அப்படி இருந்து ரிலாக்ஸா இருந்து பாடு பேச போறோம். பாய் பாய் சொல்லிருங்க. காணிங்க பெரியமா, மகா வந்து பிரேமாச்சிய வரைஞ்சிருக்கா. பிரேமாச்சி பேண்டும் சட்டையும் போட்டிருக்காளோ. பெரியமா நெத்தியில பொட்டு வச்சிருக்கது, அப்படி ஒரு கலர் வச்சு பொட்டு வச்சிருக்கா. கண்ணாடி போட்டிருக்கா. அப்படியா? வெரி நைஸ், நல்லா அழகா வரைஞ்சிருக்கிய. இங்க வந்து நெல்லு மகா. ஹாய் செல்லு, என்ன வரையாண்ட நீ? ஹாய் செல்லு, ஹாய் செல்லு. பிரேமாச்சி கிட்ட போய் நல்லா இருக்கா. அம்மா ஒரு போட்டோ எடுக்கிறேன். இன்னைக்கு லஞ்ச் வந்து இதுதான், புளியோதரை, லெமன் ரைஸ், கல்கண்டு பொங்கல், தயிர் சாதம், இது வெண்டைக்காய் பொரியல். ஸோ இன்னைக்கு ஆடி பெருக்குனால வந்து எங்க சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து கொடுத்து விட்டுருக்காங்க, அதான் நான் சாப்பிட போறேன் இப்போ. பெரியமா நீங்க சாப்பிட்டாச்சா? பெரியமா வந்து இந்த ஆப்பிள் கட் பண்றதுக்கு இந்த கத்தி எடுத்தோன்னு டக்குன்னு வீடியோ எடுக்கணும்னு தோணுச்சு. வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கத்தின்னு சொல்லி. ஆமா, கத்திய பாருங்க. இது வந்து ஆச்சிட்ட உள்ள கத்தி. இந்த கத்திக்க இது எத்தனை வருஷம் முன்னாடி உள்ளதாச்சு? இது 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கத்தியாம்.
இது ஆனாலும் வந்து இது அவள் பத்திரமா சாமி ரூம்ல வச்சிருப்பா, அவளுக்கு ஏதாவது கட் பண்ணணும்னா இதை எடுத்து தான் கட் பண்ணுவா. அப்படிதானே மகிமா? ஆப்பிள் கட் பண்றது எல்லாமே இதுலதான் கட் பண்ணுவா. பத்திரமா வச்சிருக்கியோ, இன்னும் ஷார்ப்பா இருக்க. ஆமா, சாமி ரூம்லயே வச்சிருப்பா. அம்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா, அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க, அம்மா சுட சுட பஜ்ஜி போட்டுட்டு இருக்கா. வாழைக்காய் பஜ்ஜி ஆயில் வச்சிருக்கா, இங்க பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஸோ வாழைக்காய் பஜ்ஜி வந்து போடு அப்படின்னு சொன்னாடி அவ்வளோ அப்படி. இது என்னமா செய்ய, இது போட்டு காசிக்கல போடல. ஏதோ ஒரு யூடியூபரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அம்மாவும் பெருமையும் சேர்ந்தா ஃபுல்லா யூடியூப் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்களோ, இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணுவீங்களோ? ஆமா, எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு. இப்ப நீ ஏன் கண்ணு இது கொடுக்குற, சொல்லாத பண்ணுங்க பெரியம்மா, நல்ல விஷயம் தானே. எங்களுக்கு இப்ப ஏதோ ஒரு ஒரு ஆர்வம் தூண்டி இருக்கு. நானும் என் தங்கச்சியும் இப்ப இதுல நல்ல ஏதோ நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ரெசிபிய நாங்க போட்டுட்டு இருக்கோம். சரி, நீ சுட்டு கொண்டு வந்து செல்லுக்கு சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டுவேன் பாருங்க. சுட சுட வாழைக்காய் பஜ்ஜி. மகி இது என்னதுமா? பஜ்ஜி செல்லு, பஜ்ஜி செல்லு, பஜ்ஜி பஜ்ஜி அதோ 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 இதான் பஜ்ஜி. ஸோ பஜ்ஜி ரெடி, இப்போ நம்ம என்ஜாய் பண்ணலாமா? மகி சாப்பிடுவோமா? மகி சாப்பிடுவோமா? போட்டேன் தண்ணி எடுத்து கொடு. நாலு தெரியல என்ன